ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ரிட்டன் பை நார்த் ராப் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிஜிடிஆர்பிக்கும் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கு அதே மாதிரி நியூ சிலபஸ் செகண்ட் எம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ரிஸ்கிரைப் ஆகிருக்கு ஸோ பிஜிடிஆர்பியில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படிங்கிற பேப்பர்லேயும் செகண்ட் எம்ஏக்கு கன்டெம்பரரி கன்டெம்பரரி லிட்ரரி தியரிஸ் அப்படிங்கிற பேப்பர்லேயும் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு ஒரு கிரிட்டிக்கல் தியரி தான் கிரிட்டிக்கல் பீஸ் தான் ஆர்கி டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ரிட்டன் பை நார்த் ரப் ஃபை நார்த் ரப் ஃப்ரை பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

வாஸ் அ கனடியன் லிட்டரி கிரடா சேர்ந்தவர் அண்ட் லிட்டரி தியரிஸ்ட் ஹிஸ் கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆஃப் த டுவெண்டி செஞ்சுரி டுவெண்டி எத் செஞ்சுரி லிட்டரி கிரிட்டிக்ஸில் ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலான ரொம்பவே மிகவும் புகழ் வாய்ந்த ஒரு கிரிட்டிக் தான் நார்த் ரப் நார்த்ரப்ரை சோ ஃப்ராய் கெயிண்ட் இன்டர்நேஷ்னல் ஃபேம் வித் ஃபர்ஸ்ட் புக் ஃபியர்ஃபுல் சிமெட்ரி ஸ்டடி ஆஃப் வில்லியம் பிளேக் ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் புக்கே வந்து ரொம்ப நல்ல ரீச் கொடுத்தது நல்லாவே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு புக்காக இருந்தது அது நேம் ஆஃப் த புக் இஸ் ஃபியர்ஃபுல் ஃபியஃபுல் எ ஸ்டடி ஆஃப் வில்லியம் பிளேக் இதுதான் அந்த புக்கோட நேம் இது வந்து வில்லியம் பிளேக் போம்ஸ் பற்றிய ஒரு ஆராய்ச்சி தான் இந்த ஃபியர்ஃபுல் சிம்மெட்ரின்ற இந்த புக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபோர்ட்டி செவனில் பப்ளிஷ் ஆச்சு ஹிஸ் லாஸ்டிங் ரெபுடேஷன் ரெஸ் பிரின்சிபி ஆன் த தியரி ஆஃப் லிட்டரி கிரிட்டிசிசம் தட் இஸ் டெவலப்ட் இன் அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் ஃபோர் எஸ்எஸ் சரி அதுக்கப்புறம் அவர் முக்கியமாக எதுக்காக இன்னைக்கு பேசப்படுறாரு இன்னைக்கு அவர் ஃபர்ஸ்ட் ஒர்க்கே ரொம்ப புகழ்பெற்றது அப்படின்னு சொன்னா கூட இன்னைக்கு நார்த்ரஃப் எதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம்னா இந்த ஆர்கிட்டஸை வந்து ஆர்கிட்டஸ் பத்தி அவர் எழுதின ஒரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு புக் அது என்னன்னா அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் ஃபோர் எஸ் வரக்கூடிய இந்த புக் வந்து ஒரு ஒலிமினஸ் புக் ரொம்பவே ரொம்ப புகழ்பெற்ற புக் இது வந்து பப்ளிஷ் ஆன டேட் பாருங்க ஃபிஃப்டி செவன் இது அவரோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செமினல் புக் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம இன்னைக்கு படிக்க போற ஆர்கிட்டஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இந்த அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம்க்கு முன்னாடியே வந்தது ஒரு பிரிகர்சர் எஸ்ஏ தான் முன்னாடியே வந்த எஸ்ஏ தான் இது இதுல வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆர்க்கிடைப்ஸ் இருக்கும் பேசிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு அதை தெளிவா வந்து அனாட்டமி ஆஃப் கிரிட்டசிசம்ல ஃபுல் டீடைல்ஸா அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பாரு ஓகே ஸோ அனாட்டமி ஆப் கிரெட்டிசம் தான் இவரோட ரொம்ப ஃபேமஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஃப் லிட்டரே தியரி பப்ளிஷ் இன் த டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரி ஸோ ஆர்க்கிடைப்பர் க்ரிட்டசிசம்னாலே இதை படிச்சா நல்லா புரியும்ன்ற அளவுக்கு அந்த புக் வந்து ரொம்ப ஃபேமஸான புக் இப்போ நம்ம லெட் இஸ் நோ வாட் இஸ் ஆர்கிடைப் நம்ம டிப் நம்மளோட சேனல்லே ஆல்ரெடி ஆர்கிட்டஸ் பற்றி டூ எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம் ஒன்று நம்ம நார்த்ரஃப்ரையோட அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசமே ஆர்கிட்ட கிரிட்டிசமில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆர்கிட்ட அப்ரோச் டூ ஷேக்ஸ்பியரும் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனா சாரி ஆர்கிட்ட எக்ஸ்கியூஸ் அந்த ஆர்கிட்டஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அதுதான் இன்னைக்கு டாபிக் ஓகே

இப்ப எல்லா கதைகளுக்கும் இது எப்படி பொருத்தி பாக்குறதுனா எல்லா கதைகள் இன்னைக்கு வர எல்லா கதைகளுக்கும் ஒரு ஆரம்ப கால மாதிரி இருக்கும்னு சொல்றதுதான் ஆர்கிட்ட கிரிட்டிசிசம் இப்ப பாருங்க ஆர்கிட்ட கிரிட்டிசிசம் பத்தி சொல்லியிருக்காங்க அடுத்த இதில் இதெல்லாமே இன்ட்ரொடக்ஷனா தான் நான் கொடுக்குறேன் இன்னும் நம்ம இது சம்மரிக்குள்ள போகலை ஓகே Archetypal criticism is a type of analytical theory that interprets a text by focusing on recurring myths and archetypes in the narrative designs, symbols, images. அண்ட் கேரக்டர்ஸ் ஸோ ஆர்க்கிடைப்பர் கிரிட்டிசி க்ரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து ஒரு அனலிட்டிக்கல் தியரி அனலிட்டிக்கல்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுற ஒரு தியரி தான் எதை பற்றி இட் இன்டர்ப்ரெட் செட் டெக்ஸ்ட் ஒரு லிட்டரரி ஒர்க்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும் பை ஃபோகஸிங் ஆன் ரிக்கரிங் மித்ஸ் அண்ட் ஆர்க்கிடைப்ஸ் இன் த நிறேட்டிவ் டிசைன்ஸ் சிம்பிள்ஸ் இமேஜஸ் அண்ட் கேரக்டர்ஸ் ஒரு டெக்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய கதை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கதைகள் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஏதோ பேசுது அப்படின்னு சொன்னால் இது ஆர்கிடைப்னு எங்கே போவாங்க க இப்போ இந்தியன் லிட்ரேச்சரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கர்ணன் துரியோதனன் கதைக்கு போவாங்க அதே மாதிரி லவ்வர்ஸ் கஷ்டப்படுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு பழைய கால கதைகள் தான் ரோமியோ ஜூலியட்லேருந்து வந்திருக்கும் உள்ள லைலா மஜ்னுல இருந்து வந்திருக்கும் இந்த அமராவதி அம்பிகாவதி இந்த மாதிரி வந்து நிறைய காதல் கதைகள் இருக்கும் இதெல்லாம் தான் என்னது அப்படின்னா கால மாடல்ஸ் அதை வச்சு தான் இன்றைக்கும் என்ன ஆகும் ரிக்கர் ஆயிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப வர்ற ஸ்டோரீஸ் தான் அதுதான் வந்து கதையில அது எப்படி இருக்குன்றது நரேட்டிவ் டிசைன்ல பார்ப்பாங்க சிம்பிள்ஸ் நிறைய சிம்பிள்ஸே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா சிம்பிள்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கலர்ஸ் இருக்கு ரெட் கலர்னா நம்ம ஒரு ஒரு ரெட் கலரை காமிச்சாங்க அப்படின்னு சொன்னாலே ரெட்டுக்கு என்ன அர்த்தம் ஒரு டெரிஃபிக் ஆனது ரெட்டுனா டேஞ்சர் அப்படின்னா ஒயிட்னா ஒரு மென்மையான ஒரு என்ன சொல்லுவோம் பீஸ்கெல்லாம் யூஸ் பண்றதுன்னா சிம்பிள்ஸ் இமேஜஸ்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க கேரக்டர்ஸுமே என்னதுன்னா ஆர்கிடைப்பெலாம் இருக்கும் பொதுவாக வந்து ஒரு தங்கச்சி கேரக்டர்னு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஹீரோவோட தங்கச்சியை வந்து யாராவது மோசம் பண்ணிடுவாங்க இல்லை கொண்டுருவாங்க அதனால வந்து பழிவாங்குவார் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட ரிப்பீட்டடாக வரும் ஓகே ஸோ இதுக்கான ஆரம்பம் 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 எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கும் எல்லா கதைக்கும் ஒரு 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 இருக்குது இருக்குது ஒவ்வொரு 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 இமேஜ் கேரக்டர்ஸ்க்கும் சொல்கிறது தான் இப்போ கிரிட்டிக்ஸ் கிரிட்டிக்ஸ் யாரெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் கிரிட்டிக் பிலீவ்ஸ் தட் எனி ஒர்க் குட் பி கோர் அப்போ பொலிட்டிக்கல் கிரிக்டிக்குங்கிறவர் யாரு எல்லா கதையும் ஆர்கிடைப்பல் கொண்டு வந்துடலாம்னு சொல்றவர் தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிக் சோ இதுல ஃபேமஸான கிரிட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜி வில்சன் நைட் ராபர்ட் கிரேவ்ஸ் பிலிப் வீல் ரைட் ரிச்சர்ட் சேஸ் லெஸ்லி ஃபீல்டர் ஜோசப் கேம்பல் இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான

தான் ஃப்ரை கொடுத்திருக்கார் சோ நம்ம இன்னைக்கு படிக்க போறது ஆர்கிட்ட டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அதோட சம்மரி ஸோ தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இந்த புக்கோட இதுக்கு வரப்போகிறோம் சம்மரிக்கு வரப்போகிறோம் இது வரைக்கும் ஒரு இன்ட்ரட்ஷன் ஆர்கிட்டஸ்னா என்னன்றது ஒரு பேசிக்கா நம்ம தெரிஞ்சிட்டோம் ஓகே இந்த எஸ்ஸை இந்த ஆர்கிட்டஸ் ஆஃப் லிட்ரேச்சர் கிரிட்டிக்கலி அனாலிசிஸ் லிட்ரேச்சர் அகேன்ஸ்ட் த பேக்ராப் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அனிமெல்ஸ் அப்போ ஆர்கிட்டஸ் ஆஃப் லிட்ர லிட்ரேச்சர் அப்படிங்கிற இந்த எஸ்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அனலைஸ் பண்ணுது லிட்ரரி ஒர்க்கை எது வச்சு ரிச்சுவல்ஸ் வச்சும் மித்ஸ் வச்சும் ஒர்க் அனலைஸ் பண்ணது அதாவது பழங்கால கதைகள் மித்ஸ்னா என்ன பழைய கதைகள் பழைய கதைகள் சம்பிரதாயங்கள் இதில் இதை தான் என்ன இருக்கும் எந்த ஒரு லிட்ரேச்சரும் அமைஞ்சிருக்கும்னு சொல்றது தான் ஆர்கிட்ட

மித்ஸ் வச்சு மித்ஸோட அது எப்படி வந்து ரிலேட் ஆயிருக்கு ரிக்கரிங் மித்ஸ் அதாவது பழைய கதைகள்ல இருந்துதான் கதைகள் இதுலயும் சொல்லப்பட்டிருக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயம் பழைய கதைகள் கதைகள்ல இருந்து எடுக்கப்பட்டதா இருக்கும்னு சொல்லும் ஸோ அதுலேருந்து நரேட்டிவ் டிசைன்ஸ் அப்படி இருக்கும் அதே மாதிரி சிம்பிள்ஸ் இமேஜஸ் நான் சொன்னேன் இல்லையா கலரு க்ரீனரி ஒவ்வொன்றுக்கும் இருட்டை காமிச்சா என்ன சன்ரைஸ் காமிச்சா வந்து ஒரு நியூ பர்த் சன் செட் காமிச்சா என்ன பண்ணணும்னா டெத்துன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஃப்ளவர்ஸை காமிக்குது காமிக்கிறாங்க இல்லை ரெண்டு டக்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் லவ்வர்ஸை சொல்கிற இமேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஓகே ஸோ இது எல்லாமே சிம்பிள்ஸ் இதுக்கு எல்லாமே முன்மாதிரிகள் இருக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறது தான் ஆர்கிடைப்பர் கிரிட்டிசிசம் ஆர்கிடைப்பர் கிரிட்டிசிசம் இஸ் அ சிந்தசிஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் ஸோ அவர் என்ன மேற்கொண்டு என்ன சொல்கிறாருன்னா ஆர்கிடைப்பர் கிரிட்டிசிசம் வந்து ஒரு கலவை தான் ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசமும் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசமும் சேர்ந்தது தான் ஆர்கிடைப்பல் கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் வந்து நம்ம தனியாக படிக்கலாம் எல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு சொல்றது ஸ்ட்ரக்சரல் கிரிட்டிசிசம் ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னா சம்திங் ஓல்டு ஓகே அந்த ஒரு ஒருத்தரோட அந்த ஹிஸ்டாரிக்கு ரிலேட்டான விஷயங்கள்ல கதையில வெளிப்படும் சொல்றதுதான் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம் ஃப்ரை சேஸ் தட் த ஆத்தர் ஷுட் மெயின்டெயின் ஆப்ஜெக்டிவிட்டி இன் இஸ் கிரியேட்டிவ் ஒர்க் ஃப்ரை என்ன சொல்கிறார் அவரோட ஒர்க்ஸ் ஒர்க்கில் அப்படின்னு சொன்னா ஒரு ஆத்தர் வந்து ஒரு கதையோ எதுவும் எழுதினாலும் தன்னை தன்னை வந்து ஒரு சப்ஜெக்டை அங்க மாத்திக்க கூடாது தன்னை அதுல வெளிப்படுத்த கூடாதுன்னு சொல்வாரு இப்போ நிறைய ஆத்தர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பிரச்சனைகளை வந்து அவங்களோட கதைகள்ல சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்படி இருக்கக்கூடாது அப்செக்டிவா தான் இருக்கணும் ஒரு ஆத்தர் அப்ஜெக்டிவா அப்படின்னா மூணாவது மனுஷனாக இருந்து தான் கதையை சொல்லணும் சொல்றது அப்சலூட் அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்றது சப்ஜெக்டிவா இருக்கிறதுன்னா அந்த கதைக்குள்ள தானும் உள்ள போறதுதான் வந்து சப்ஜெக்டிவிட்டி ஆனா ஃப்ரை என்ன சொல்றாருன்னா ய ஆத்தர் ஷுட் மெயின்டென் அப்ஜெக்டிவிட்டி அப்சலூட் அப்ஜெக்டிவிட்டி இன் இஸ் கிரியேட்டிவ் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஹி கால்ஸ் த ஆர்த்தர் அஸ் அ ஹியூமன் மீடியம் ஃபார் த ஆர்ட் அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தர்ங்கிற ஒரு ஒரு மீடியம் தான் இவர் மூலமா ஒரு கலை வந்து உலகத்துக்கு வருது அவ்வளோதான் ஓகே சோ அவர் என்ன பண்ணிக்க கூடாது தன்னோட பர்சனல் கதைக்குள்ள வெளிப்படுத்த கூடாது அவர் மூலமா ஒரு படைப்பு வெளியாகுது சோ ஹீ இஸ் ஜஸ்ட் அ மீடியம் ஃபார் த ஆர்ட் அப்படிங்கற ஃப்ரை கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஆஃப் அ ஒர்க் திஸ் இஸ் கால்ட் அ சென்ட்ரிபீட்டல் அனாலிசிஸ் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ்க்கு நான் சொன்னேன் இல்லையா ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு சொல்கிறது தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஸோ இது இதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு இதுக்கு இந்த அனாலிசிஸ்க்கு பேர் சென்ட்ரிபீட்டல் அனாலிசிஸ் ஃப்ரை இன்சிஸ் தேட்

பீரியட்ல நடந்த சம்பவங்களையும் வெளிப்படுத்தக்கூடாது பயோகிராபிக்கலா அதாவது அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்களையும் வெளிப்படுத்தக்கூடாதுன்னு தான் ஃப்ரைட் சொல்றார் அட் தி சேம் டைம் ஃப்ரைட் சேஸ் தட் த லிட்டரரி ஒர்க் ஷுட் பி நாட் ஷுட் நாட் பி ஸ்டடிட் இன் ஐசோலேஷன் ஆஃப் அதர் ஒர்க்ஸ் பிகாஸ் தேர் ஆல் பார்ட் ஆஃப் அ ஹோல் ஓகே அது இதெல்லாம் ஸ்ட்ரக்சரலிசம்ல வர விஷயங்கள் தான் ஃப்ரை என்ன சொல்றாருன்னா லிட்டரரி ஒர்க் அப்படிங்கிறது வந்து அதாவது ஒருத்தர் வந்து தன்னோட சப்ஜெக்டிவிட்டியை வெளிப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் அதே சமயம் ஒரு ஒர்க்குங்கிறத வந்து தனிப்பட்ட முறையில படிக்க முடியாது இட் இஸ் அ பார்ட் ஆஃப் லிட்ரேச்சர்ல ஒரு பார்ட்டா தான் நம்ம படிக்க முடியும் ஒரு லிட்ரரி ஒர்க் அதுதான் ஓகே லாஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாயிண்ட் இல்ல

பர்டிகுலர் ட்ரூத்ல இருந்து ஜென்ரல் ட்ரூத்தை எடுக்கிறது தான் வந்து இண்டெக்டிவ் ட்ரூத் அத இண்டக்டிவ் அப்ரோச் அப்படின்னு சொல்றாரு ஒரு ஒரு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒத்தெல்லோவை அவர் வந்து இது பண்றாரு எக்ஸாம்பிளா காமிச்சு சொல்றாரு இன் திஸ் பிளே த பர்டிகுலர் ட்ரூத் இஸ் தட் ஜெலசி மேக்ஸ் ஒத்தெல்லோ சரோஃபுல் த ஜென்ரல் ட்ரூத் இஸ் தட் ஜெலசி இஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ரக்ட் இப்போ ஒத்தல்ல அந்த கதையை படிச்சீங்கன்னா தெரியும் ஒத்தலு வந்து தன்னோட ஒய்ஃபை சந்தேகப்படுறார் அதனால அவரோட லைஃப் வந்து என்ன ஆயிடுது ரொம்பவே சாரவ் ஃபுல்லாக ஆயிடுது அவருக்கு ரொம்ப ஜெலஸ் இருக்கு கேஷியஸ் மேல ஜெலஸ் அதனால ஒய்ஃப் மேல சந்தேகம் இதோட ரிசல்ட் என்ன அவரோட டிஸ்ட்ரக்ஷன் அவரோட அழிவுக்கே காரணம் ஆயிடுது அவருக்கு பெரிய சாரவ் வருது ஸோ இது வந்து பர்டிகுலர் ட்ரூத் ஒத்தல விட தனிப்பட்ட கதை இத என்ன பண்றது இதுல இருந்து அப்படியே ஜென்ரல் ட்ரூத் கனெக்ட் ஆகுது அவர் ஜெலசியா இருந்து அழிஞ்சு போனார் அப்படின்னா இப்போ அந்த ஜெலஸிங்கிற அந்த ட்ரூத் என்ன ஆகுதுன்னா ஜென்ரல் ட்ரூத்தோட லிங்க் ஆகுது ஜென்ரல் ட்ரூத் என்ன இருக்கிறவன் அழிஞ்சு தான் ஜென்ரல் ட்ரூத் ஓகே ஓகே பொறாமப்படுறவன் சந்தேகப்படுறவன் அழிஞ்சு போயிடுமா அப்படிங்கிறது ஜென்ரல் ட்ரூத் இப்ப பர்டிகுலர் ட்ரூத்ல இருந்து எங்க எந்த விஷயத்தை டிரைவ் பண்றோம் ஜென்ரல் ட்ரூத்தை டிரைவ் பண்றோம் ஓகே இதுதான் இண்டக்டிவ் அப்ரோச் இன்னொரு அப்ரோச் இருக்குது இது டிடெக்டிவ் அப்ரோச்சா இது வந்து ஜென்ரல் ட்ரூத்ல இருந்து இந்த பர்டிகுலர் ட்ரூத்துக்கு வர்றது அதை வந்து நம்ம ஆத்தர் வந்து ஃப்ரை வந்து இன்சிஸ்ட் பண்ணல த அதர் இஸ் த ட டிரெக்டிவ் அப்ரோச் நான் சொன்னேன் இல்லையா அது

அடுத்ததா இந்த புக்ல வேற என்ன அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா நேச்சுரல் அதாவது நேச்சரை இயற்கையே மனுஷனுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்குதுன்னு சொல்றாரு காமெடி டிராஜடினு பிரிச்சு வச்சிருக்கோம் ஜான்ராஸ் பிரிச்சிருக்கோம் இல்லையா இதெல்லாம் நம்ம நேச்சர்ல இருந்து தான் எடுத்துக்கிட்டோம்னு சொல்றாரு பேட்டர்ன்ஸ் இயற்கையோட அந்த இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் மித்ஸ் எல்லாம் உருவாயிருக்கு மித்ஸ் என்னோ அப்படியே எங்க இருந்தோ வந்தெல்லாம் உட்கார்ல தான் நமக்கு சொல்லி தந்ததுன்னு சொல்றாரு இந்த யூனிவர்ஸ் அதனால அவர் என்ன தேர் ஆர் ஃபோர் ஃபோர் ரேடிக்கல் மித்ஸ் தட் டு த த த சீசன்ஸ் இன் சைக்கிள் ஆஃப் நேச்சுரல் வேர்ல்ட் இப்போ நாலு நாலு விதமான கதைகள் இருக்கு அத வந்து என்ன பண்றாருன்னா கம்பேர் பண்றாரு எா நாலு சீசன் உங்களுக்கு தெரியும் ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டம் அண்ட் வின்டர் இந்த நாலு சீசனுக்கும் ஒவ்வொரு மேஜர் ஜா ஜான்ரா நாலு ஜான்ரா இருக்கான் மேஜர் ஜான்ரா லிட்ரேச்சர்ல இந்த நாலு ஜான்ராவும் நாலு சீசனோட கம்பேர் பண்றாரு காமெடி ஸ்பிரிங்கோடையும் ரொமான்ஸ் சம்மரோடையும் ட்ராஜடிய ஆட்டமோடையும் சட்டையர் விண்டரோடையும் கம்பேர் பண்றார் சோ ஆல் ஃபோர் ஜானர்ஸ் காமெடி ரொமான்ஸ் ட்ராஜடி அண்ட் சட்டையர் கம்பேர் டு த ஃபோர் சீசன்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் ஓகே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சைக்கிள் இருக்குல்ல மாறி மாறி இந்த நாலு சைக்கிளும் வரும் ஸ்ப்ரிங் சம்மர் ஆட்டம் விண்டர் இதோட இந்த நாலு ஜான்ட்ராவையும் கம்பேர் பண்றாரு இந்த கிரிட் எப்படி போகுது இந்த சுற்று எப்படி போகுதுன்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பேசிக் கேட்டகரிஸ்ன்னு ரெண்டு பிரிக்கிறார் காமெடிக் டிராஜிக் அப்படின்னு சொல்றாரு ஃப்ரையோட ஃப்ரேம் ஒர்க் தான் இதெல்லாம் இத வந்து என்ன சொல்றாரு மித்தோஸ் க்ரிடுன்னு சொல்றாரு இந்த மித்தோ மித்தோ கிரிட் ஒரு வளைவு மாதிரி போட்டு அது எப்படி சுத்தி வருதுன்றத காமிக்கிறாரு காமெடிக் ட்ராஜெரிக்னு மொத பேசிக்கா ரெண்டு பிரிக்கிறாரு ஈச் கேட்டகரி இஸ் ஃபர்தர் சப் டிவைடர் இன்டூ டூ கேட்டகரிஸ் முத காமெடிக் ட்ராஜிக்னு பிரிச்சுட்டாரா இந்த காமெடிக்க ரெண்டா பிரிக்கிறாரு காமெடி ரொமான்ஸ் அப்படின்னு பிரிக்கிறாரு ட்ராஜிக்க ரெண்டா பிரிக்கிறாரு Tragedy, satire. In comedic is divided into two comedy and romance. Tragic is divided into two tragedy and satire. Each season. ஈச் சீசன் இஸ் அலைன்ட் வித் லிட்ரரி ஜானர் இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் காமெடி ஸ்பிரிங் ரொமான்ஸ் சம்மர் ட்ராஜடி ஆட்டம் சட்டைய விண்டர் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ ஏன் இப்படி கம்பேர் பண்ணியிருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கலாம் காமெடி இஸ் கம்பேர்ட் வித் ஸ்பிரிங் பிகாஸ் த பர்த் ஆஃப் த ஹீரோ சிம்பிளைசஸ் ரிவைவல் அண்ட் ரிசரக்ஷன் காமெடி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா ஒரு ஹீரோ பிறக்கிறது காமெடினா ஹாப்பியா முடிகிற எல்லா ஒரு டிராமாவையும் காமெடின்னு சொல்லுவோம் கெட்டவங்களை அழிச்சு ஒரு ஹீரோ பிறக்கிறார் ஓகே பிறக்கிறாருன்னா என்ன அர்த்தம் கெட்டவனை அரிக்கிறதுக்கு அங்கே ஒரு சக்தி வந்து கிளம்பிடுச்சுன்னு அர்த்தம் அவரை தான் ப்ரொட்டகனஸ்ட் ஹீரோன்னு சொல்கிறோம் ஓகே ஸோ அந்த இடத்துல என்னென்னா இட் சிம்பலைசஸ் ரிவைவல் ரிசரக்ஷன் அதாவது கெட்டது அழிஞ்சு ஒரு புது தலைவன் வந்து உருவாகிறான் அதுதான் காமெடி ஓகே அதனால இதை ஸ்ப்ரிங்கோட கம்பேர் பண்ணுறாரு காமெடி வந்து ஏன்னா அங்கே ஸ்ப்ரிங் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே ரிவைவல் தான் வசந்த காலத்துல எல்லாம் என்னாவும் தழுக்கும் காஞ்சு போனதெல்லாம் அப்படியே இது ஆக ஆரம்பிக்கும் பூக்க ஆரம்பிக்கும் எல்லாமே வந்து தளிர்க்க ஆரம்பிக்கும் இல்லையா அதனால ஸ்ப்ரிங் சீசனோட அதனால தான் காமெடியை கம்பேர் பண்ணுறாரு அடுத்தது ரொமான்ஸ் ரொமான்ஸ்னா உங்களுக்கு தெரியும் ரொமான்டிக்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு லவ்வர்ஸ் வந்து இணையிற ஒரு தான் ரொமான்ஸ்னு சொல்றோம் அப்போ இட் இஸ் கம்பேர்ட் வித் சம்மர் பிகாஸ் சம்மர் இஸ் த கல்மினேஷன் ஆஃப் லைஃப் இன் த சீசனல் கேலண்டர் சீசனல் கேலண்டரில் சம்மர் வந்து கல்மினேஷன் பாயிண்ட் கல்மினேஷன் பாயிண்ட்னா பிக் பாயிண்ட் இப்போ ரொமான்ஸோட பீக் என்ன அப்படின்னா மேரேஜ் மேரேஜ் மூலமா நிறைய சந்ததிகள் உருவாகும் அதுதான் பிக் ஒரு தான் எல்லா ஒரு லவ்வும் முடியும் இல்லையா ஸோ தான் ரொமான்ஸை வந்து சம்மரோட இது பண்ணி பேசுறாங்க சம்மர் சீசன் வந்து சீசனல் கேலண்டரில் கல்மினேஷன் பாயிண்ட் ஏன் கல்மினேஷன் பாயிண்ட் அந்த பீரியட் வசந்த காலத்துல பூக்க ஆரம்பிச்ச எல்லாமே கனியாகிறதுலாம் சம்மர்ல தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல வச்சு நம்ம பேசல நம்ம எதை வச்சு பேசுறோம் அப்படின்னு சொன்னா இங்கிலாந்து இங்கிலாண்டுல அவங்க ரொம்ப நேசிக்கிற ஒரு மாதம் மாதம்னா ஸ்ப்ரிங்கும் சம்மரும் தான் அவங்க ரொம்பவே வந்து விரும்புவாங்க சம்மர் சீசன் நம்ம தான் அவங்களுக்கு ரொம்ப நல்ல கிளைமேட்டாக இருக்கும் ரொம்பவே அஹ் இதாக இருக்கும் சாஃப்டா இருக்கும் சம்மர் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணாது அதே மாதிரி அந்த டைம்ல உங்களுக்கு நிறைய விளைச்சல் கிடைக்கும் ரைட் சோ தான் ரொமான்ஸ வந்து சம்மரோட கம்பேர் பண்றாங்க நம்ம ஊர் சம்மர் கிடையாது இது அவங்க சொல்றது யூரோப்பியன் சம்மர்

காலம் இருக்குது இல்லையா அதனால சீசன் சொல்லுவாங்க மரங்கள் எல்லாமே இலைகளை ஒதுக்க ஆரம்பிச்சிடும் அந்த சீசன்ல அதனால ஃபால் சீசன் சொல்லுவாங்க ஏன் இதை வந்து ட்ராஜடியோட கம்பேர் பண்றாங்கன்னா டிமைஸ் டிராஜடியில நம்ம பார்ப்போம் ஹீரோ இறந்து போறதை பார்ப்போம் ஆட்டம் சீசன்ல மரங்கள் எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னா இலையெல்லாம் உதிர்த்து விட்டு நிக்கும் சோ அது எல்லாம் இறந்து போன மாதிரி பட்டு போன மாதிரி நிக்கும் அதனாலதான் ஆட்டம் வந்து டிராஜடியோட கம்பேர் பண்றாங்க

த இது மோசமான விஷயங்களோடு சட்டையர் வந்து கம்பேர் பண்ணப்படுது சட்டையர்னா என்ன நையாண்டி நையாண்டி சித்திரம் சித்திரத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஒரு பெரிய யாருக்கும் கிடைக்க யாரையோ வன்மம் திக்க தான் எழுதுவாரு அப்போ படிக்கிறவங்களுக்கும் அது மனசுக்கு நிறைய கஷ்டத்தை உண்டாக்கும் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது நிறைய கஷ்டத்தை உண்டாக்கும் அதனால தான் சட்டையர் வந்து எதோட கம்பேர் பண்றாங்க பிகாஸ் இட் இஸ் அ டார்க் ஜான்ரா இட் இஸ் நோட்டட் ஃபார் இட்ஸ் டார்க்னஸ் அது வந்து ஒரு இருளாவே விண்டர் இருக்கிறதுனால தான் சட்டையரை அதோட கம்பேர் பண்ணுறாங்க ஓகே அடுத்ததா ஃபைவ் மாஸ் இது அடுத்தது இத பத்தியும் அவர் பேசியிருக்கார் மித்தோஸ் கிரிட்டு பத்தி இப்போ பேசணும் அடுத்ததா அதில் நேச்சர் நேச்சரோட தான் எல்லா ஜான்ராஸும் ரிலேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாரு அடுத்ததான் என்ன சொல்றாருன்னா ஃபைவ் ஸ்கீமாஸ் ஒன்று சொல்லிருக்காரு இந்த ஆஃப் லிட்ரேச்சரில் என்ன அவுட்லைன்ஸ் ஃபைவ் இன் ஸ்கீமா ஹியூமன் அனிமல் வெஜிடேஷன் மினரல் அண்ட் வாட்டர் இப்போ இந்த இந்த விஷயங்கள் இந்த ஜான்ரா எல்லாம் பத்தி பேசினார் இல்லையா இது வந்து எல்லாத்துலேயுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஹியூமன்லையும் பார்க்கலாம் அனிமல் லைஃப்லையும் பார்க்கலாம் வெஜிடேஷன் லைஃப்லயும் பாக்கலாம் மினரல்லையும் பாக்கலாம் வாட்டர்லயும் பாக்கலாம் ட்ராஜடி காமெடியை பாக்கலாம்னு சொல்றாரு சரி அப்ப ஹியூமன்ல எதை ட்ராஜடிங்கிறாரு எதை காமெடிங்கிறாரு கம்யூனிட்டி சென்டர்ட் ஆர் காமெடிக் வேர்ல்ட் ஆஃப் ஐசோலேஷன் டிரனி ஆர் ட்ராஜடிக் சந்தோஷமா ஒரு சமூகத்தை காமிச்சா அது காமெடி வேர்ல்ட் ஆஷன் திறன் ஓகே தனிப்பட்ட முறையில் ஒரு மனுஷன் கஷ்டப்படுறான் தனியா இருக்கான் கொடுங்கோலன் ஆட்சி செய்கிறான்னா அது வந்து ட்ராஜடி அதே மாதிரி அனிமல் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஷீப் டியர் எல்லாம் காமெடிக்கான் லயன் அண்ட் டைகர் உல்ஸ் இந்த மாதிரி பிரிட் ட்ரி அனிமல்ஸ் இருக்கு இல்லையா ஹண்டிங் அனிமல்ஸ் இதெல்லாம் காமிச்சா அது வந்து ட்ராஜிக் ஷீப் டியர் கவு இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான டொசைல் வீக் அனிமல்ஸ் காமிச்சா காமெடிக்கா வெஜிடேஷன்லையும் கார்டன் பார்க்ஸ் இதெல்லாம் காமெடிக்கா வைல்டு ஃபாரஸ்ட் காமிக்கிறது பேரன் லேண்ட்ஸ் காமிச்சா பேரன் லேண்ட்ஸ்னா ஒன்றுமே விளையாத பூமி ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராஜிக் ஓகே ஸோ வெஜிடேஷன்லையும் ரெண்டா பிரிக்கிறாரு கார்டன் பார்க்ஸ் ஆர் காமெடிக் ட்ரீஸ் ஆஃப் வைல்ட் ஃபாரஸ்ட் ட்ராஜிக் அடுத்ததான் மினரல்ஸ் மினரல்ஸ்ல சிட்டிஸ் அதாவதுலையே கல்லு மண் இதெல்லாம் தான் மினரல்ஸ் வகையில சேர்க்கிறாரு இப்போ சிட்டிஸ் டெம்பிள் சிட்டிஸ் வந்து கட்டப்பட்டிருக்கு நிறைய வீடுகள் கட்டப்பட்டிருக்கு மாட மாடிகைகள்லாம் இருக்கு அதே மாதிரி டெம்பிள்ஸும் வந்து கற்களால் கட்டப்பட்டிருக்கு ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் காமெடி வகையை சேர்ந்தது டெசர்ட்ஸ் அதே இது பாலைவனம் இடிஞ்சு போன கட்டிடங்கள் ரூயின்ஸ் இதெல்லாம் வந்து ட்ராஜிக்கோட சேர்ந்தது அதே மாதிரி வாட்டர்ல பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எல்லாம் காமெடி வகையராக சேர்ந்தது ரொம்ப ரோரிங்கா இருக்கு இல்லையா சத்தமா ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கிறதுலாம் ட்ராஜிக் சீஸ் ஃபிளட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ராஜிக் இதெல்லாம் தான் ஸ்கீமாஸ் த ஃபைவ் ஸ்கீமாஸ்ன்னு சொல்கிறாரு ஸோ நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சரில் அவர் வந்து லிட்ரேச்சர் ஆர்கிடெக்ட்ஸ்னால் என்னங்கிறத ஒரு ஃபைவ் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம மித்தோஸ் கிரிட் இந்த இது பார்த்தோம் நேச்சுரல் பேட்டர்ன்ஸ் இன் நேச்சர்ன்னு பார்த்துட்டு மித்தோஸ் கிரிட் படித்தோம் அடுத்தது ஃபைவ் ஸ்கீமாஸ் படிக்கிறோம் இதுலேயும் ஹியூமன்

ஆர்கிட்ட நியூட்ரலும் இருக்கு ட்ராஜிக் காமிக்ல சேராத விஷயங்களும் இருக்குன்னு சொல்றாரு அது எப்படி அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் ஹி சைட்ஸ் இஸ் ப்ராஸ்பரோஸ் அன்இன்ஹெபிட்டட் ஐலண்ட் விச் கெனாட் பி கேட்டகரைஸ்ட் அண்டர் த டிராஜிக் ஆர் காமெடிக்க ஓகே அவர் வந்து ப்ராஸ்பரோ டெம்பஸ்ட் டிராமால ப்ராஸ்பரம் வந்து அவர் பொண்ணோட ஒரு அன்இன்ஹெபிட்ட ஐலாண்ட்ல இருப்பார் ஆக்சுவலாக பிரச்சனையோட போனவர் தான் பட் ட்ராஜிக்குன்னு சேர்த்துக்கலாம் ஆனா அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா அவர் பொண்ணோட வாழ்வாரு அதனால காமெடிக்காகவும் வரும் அதனால தான் என்ன சொல்றாரு இதெல்லாம் நியூட்ரல் அப்படிங்கிற ஓகே மினரல்ஸ் அந்த வந்து இது நியூட்ரல் ஹியூமன் டைப்லயே இது நியூட்ரலான பிளேஸ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ நியூட்ரல் ஆர்கிட்டஸும் இருக்குன்னு சொல்றாரு இது எந்த வகையிலயும் சேர்க்க முடியாதுன்னு சொல்றாரு இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இது இதோட உங்களுக்கு என்ன முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னா ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ன்ற எஸை மட்டும் படிச்சீங்கன்னா இதோட முடிஞ்சிடும் ஆனால் ஆர்க்கிடைப்ஸ் பத்தி இன்னும் கொஞ்சம் தெரியணும்னா இது இன்னும் நான் குடுக்குற இந்த பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கி லிட்ரேச்சர்ல ஆர்க்கிடைப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் எச்சன்னது கொடுத்துருக்குறேன் ஹீரோ பொருவா ஹீரோங்கிறது யாரு கரைஜிஸ்ட் பிகரா இருப்பாங்க எந்த ஒரு டிராமாலே சினிமாலையும் சொன்னா பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரெக்கரிங் இமேஜ் தான் திரும்ப திரும்ப தான் ஹீரோ எப்பவுமே அப்படி இருக்க மாட்டான் சோம்பேரியாவோ கெட்டவனாவோ இருக்க மாட்டான் ஒரு கரேஜியஸ் ஃபிகராக இருப்பான் ஹூ இஸ் ஆல்வேஸ் ரன்னிங் இன் தன் சேவிங் த டே ஓடிட்டே இருப்பான் மற்றவங்களை காப்பாத்துறது ஏதோ ஒன்று நல்ல விஷயம் பண்ணிட்டே இருப்பான் அவன் தான் ஹீரோ ஸ்கேப் கோட் கேரக்டரும் பார்ப்போம் ஸ்கேப் கோட்னா யாரு பழியாடு யாரோ செஞ்ச தப்புக்கு யாரோ பழியாகிறது த ஸ்கேப் கோட் ஃபிகர் இஸ் த ஒன் ஹூ கெட்ஸ் பிளேம்டு ஃபார் எவ்ரி திங் ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஹீ ஆர் ஷீ இஸ் ஆக்சுவலி அட் ஃபால்ட் தப்பு செய்யறானோ இல்லையோ ஸ்கேப் கோட்டா ஒருத்தன் இருப்பான் ஸ்டார் கிராஸ்ட் லவ்வர்ஸ் ஸ்டார் கிராஸ்னா ஃபேட்டட் லவ்வர்ஸ் அதாவது லவ்வர்ஸ் வந்து தேவையில்லாம எல்லாரும் எதிர்த்து அவங்க இறந்து போவாங்க ஓகே ரெண்டு பேரு அப்படியும் இல்ஃபேட்டட் தான் இல் டிஸ்டைன்ட் அவங்களுக்கு வந்து நேரம் சரியில்லாம போயிடும் அந்த லவ்வர்ஸ்க்கு அவங்களால சேர முடியாது அதான் ஸ்டார் கிராஸ் லவ்வர்ஸ் இந்த கதைகளை நம்ம நிறைய கம்ம கிராஸ் பண்ணுவோம் கண்டிப்பா பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட லவ்வை எடுத்துக்க மாட்டாங்க திஸ் இஸ் த யங் கப்பிள் ஜாயின் பை லவ் பட் அன்எக்ஸ்பெக்டட்லி பார்ட்டட் பை ஃபேட் இவங்க காதலால ஒன்னு சேர்ந்தாலும் விதியினால் என்ன ஆவாங்க பிரிக்கப்படுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரோமியோ அண்ட் ஜூலியட் இந்த மாதிரி லவ்வர்ஸ் நிறைய பார்ப்போம் அடுத்து த்ரூ ஸ்ரூன்னு யாருன்னா கோபக்கார பெண்ணா இது எப்படி பார்ப்போம் அப்படின்னு

சந்தோஷம்னு அர்த்தம் சன்னுங்கிறது கிரியேட்டிவ் எனர்ஜி திங்கிங் என்லைட்டன்மெண்ட் விஸ்டம் ஸ்பிரிச்சுவல் விஷனுக்கான சிம்பிள் அதே மாதிரி ரைசிங் சன்ங்கிறது பர்த் கிரியேஷன் என்லைட்டன்மெண்ட்கான சிம்பிள் செட்டிங் சன்னுங்கிறது டெத்துக்கான சிம்பிள் கலர்ஸ்ல பாருங்க ரெட்டு ரெட்னா என்னது பிளட்டு சாக்ரிஃபைஸ் பேஷன் டிஸார்டர் இதெல்லாம் இதெல்லாம் சிம்பிளைஸ் பண்ணும் கிரீன் வந்து க்ரோத் ஹோப் ஃபர்டிலிட்டி இதெல்லாம் சிம்பிளைஸ் பண்ணுது ப்ளூ வந்து ஹைலி பாசிட்டிவ் செக்யூர் ட்ராங்குவல் ஸ்பிரிச்சுவல் பியூரிட்டியை சிம்பிளைஸ் பண்ணோம் பிளாக் கலர்னா டார்க்னஸ் டார்க்னஸ் பிளாக்னாலே இருட்டு தான் டெத்து அன்னோன் மிஸ்டரி ஈவல் மெலான்கலி இது எல்லாம் பிளாக் வந்து காமிக்குது ஓகே அடுத்து ஒயிட் அப்படின்னா லைட் பியூரிட்டி இன்னசென்ஸ் ஒயிட்னாலே அப்படியே இன்னசென்ஸ் அமைதி இதெல்லாம் வந்து வெளிச்சம் ஓகே பியூரிட்டியை சிம்பிள் பண்ணோம் அடுத்ததாக எல்லோங்கிறது என்லைட்டன்மெண்ட் விஸ்டம் ஸோ இதெல்லாம் கலர்ஸ்க்கான இமேஜ் இது ரெக்கரிங் ஆர்கிட்ட இமேஜஸ் ஓகே இது இதுதான் வந்து ஆர்கிட்ட இது வரைக்கும் தான் உங்களுக்கு எஸ் ஆர்கி டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இது ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நான் கொடுத்துருந்தேன் ஓகே ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சர்ச் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்